உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் 5000 பேருக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் அன்னதானம். தருமபுரி மாவட்டத்தில் இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பசி என்னும் பிணி போக்கிடும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட தலைவர் தாபா சிவா அவர்கள் தலைமையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தினர் 5000 நபர்களுக்கு இலவசமாக உணவு அளித்தனர். மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் உணவு வழங்க திட்டமிட்ட இந்த குழுவினர் திட்டமிட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம், அரூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் தருமபுரி தாலுக்கா நகராட்சி தூய்மை பணியாளர்கள் 250 நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் சந்தைப்பேட்டை முதியோர் இல்லம், மாதர் சங்க முதியோர் இல்லம், 10 ஒன்றியங்களில் உள்ள ஆதரவற்ற முதியோர் மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், தூய்மை பணியாளர்கள், ஏழைகள் என கணக்கெடுத்து அவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஆங்காங்கே அதிகாலை முதலே உணவுகளை தயாரித்தனர். தங்கள் பொருளாதார சூழலுக்கு ஏற்ற வகையில் சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஃபுல் மீல்ஸ் என வகை வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு காலை 11 மணிக்கு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உணவளித்தனர். மேலும் சில இடங்களில் ஏழை மக்கள் உள்ள இடங்களுக்கு தாங்களாகவே நேரடியாக சென்று உணவளித்தனர். நல்லம்பள்ளி, அரூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 மேற்பட்ட இடங்களில் 1000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் விஜயகாந்த், செயலாளர் விமல்ராஜ், பொருளாளர் மூர்த்தி, இணைச் செயலாளர் ஜெயபிரகாஷ், இளங்கோவன், மாவட்ட வர்த்தக அணி கார்த்திக், செயலாளர் ஆர் முருகன், பொருளாளர் விஜய் சேதுபதி, துணைத் தலைவர் வாசு, இணைச் செயலாளர் கோகுல் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி நகர தலைவர் பெருமாள், நகர இளைஞரணி தலைவர் சுரேஷ், நகர இளைஞரணி செயலாளர் வீரமணி, இளைஞரணி பொருளாளர் அன்பு, நகர இளைஞரணி துணைச் செயலாளர் நந்தகுமார், இணைச் செயலாளர் தமிழரசு உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் தளபதி அவர்கள் இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி பெண்ணாகரம் தாலுக்கா, பாலக்கோடு தாலுக்கா, அரூர் தாலுக்கா, பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா, தருமபுரி அனைத்தும் ஒவ்வொரு தாலுக்காவிலும் 1000 பேரிலும் ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக ஆங்காங்கே மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகள் சேர்ந்து இந்த சேவையை சரியாக அனைத்து இடங்களிலும் 11 மணிக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதியோர் இல்லம், அனாதை இல்லம், காப்பகங்கள் இது போன்ற பல்வேறு தெருக்களிலே அனாதையாக இருப்பவர்களை தேடிச் சென்று வழங்கியுள்ளார்கள், வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, அதாவது உலக பட்டினி தினம் என்பதை எங்களுக்கும் இதுவரை தெரியாது. இதை எங்கள் தளபதி மூலமாக அறிமுகப்படுத்தி இது ஒரு பட்டினி தினத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, பட்டினியை இல்லாமல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது ஒரு திட்டத்தை எங்களிடம் செயல்படுத்த சொல்லியிருக்கிறார். அதன்படி நாங்கள் செய்திருக்கிறோம்.